மக்கள் வெள்ளத்தில் முதந்த ஐஜேகே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி இணைஞ்சிருச்சு. இதுதான் தற்போது சோசியல் மீடியாவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கட்சி தொடங்கும் போது, மக்கள் நீதி மய்யம் கட்சி தொடங்கும் போது திமுகவையும் அதிமுகவையும் கடுமையாக வந்து சாடியிருந்தார். ஊழல் கட்சிகளாக திமுகவும் அதிமுகவும் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அன்றைய காலகட்டங்களில் கமலஹாசன் அவர்கள் பேசிய விஷயம். 2016 தொடர்ந்து வந்து கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சமுதாயம் சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசிகிட்டே இருந்தார். 2018 வந்து கட்சி தொடங்கப்படுது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வருது. உடனடியாக கட்சி ஆரம்பித்து ஒரு சில வருடங்கள்லேயே, அதாவது குறிப்பாக ஒரு வருடத்திலேயே வந்து நாடாளுமன்ற தேர்தலை வந்து மக்கள் நீதி மய்யம் வந்து சந்திக்குது. அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 3% வரைக்கும் வாக்கு பெறாங்க. 2021 சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் வந்து 2.5% வரைக்கும் வாக்காக பெறாங்க. 2019 2021 இந்த ரெண்டு தேர்தல்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான வாக்குகளை பெறாங்க. 2019 16 லட்சம் வாக்குகள் பெறப்படுது. அதேமாதிரி 2021 12 லட்சம் வாக்குகள் வந்து பெறப்படுது. ஆனால் வந்து கட்சி வந்து ஒரு வலுவா இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து சொல்லப்பட்டுட்டே இருந்தது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிட்டிலெல்லாம் வந்து கட்சி வலுவா இருக்கு, ஆனால் கிராமப்புறங்களில் வலுவா இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து சொல்லப்பட்டுச்சு. அது சம்பந்தமா மக்கள் நீதி மய்ய சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை வலுப்படுத்திட்டு இருக்கோம், அதாவது சிட்டி மாதிரியான மதுரை கோயம்புத்தூர் சென்னை மாதிரியான இடங்களில் வந்து கட்சிக்கு ஒரு நல்ல கட்டமைப்பு இருக்கு, ஆனால் வந்து கிராமங்களில் இப்போதான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கமலஹாசன் அதே மாதிரி மாநில செயலாளர் இருக்கக்கூடிய முரளியபாஸ் போன்றவர்கள் சொன்ன விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து கட்சியினுடைய பெயரே வந்து ஆரம்பத்தில் ஒரு சிக்கலை உண்டாச்சு. காரணம் என்னென்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பெரும்பாலும் திராவிடத்தை வச்சு தான் வந்து எல்லாருமே அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மையம் அப்படிங்கிற ஒரு அரசியலை வந்து முன்னெடுத்தார். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அப்புறம் இந்தியாவிலேயே வச்சு முதல் முறையாக ஒரு மைய அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் தோற்றுவிச்சார் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து இங்கே 50 வருஷமாக எல்லாருமே மக்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு அளிச்சிருப்பாங்க. ஆனால் மைய அரசியல்னா என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, வலதும் கிடையாது, இடதும் கிடையாது, திராவிடம் கிடையாது. எந்தெந்த கட்சியில் வந்து நல்ல கொள்கைகள் இருக்கோ, எந்தெந்த கட்சிகள் வந்து நல்ல விஷயங்களை பின்பற்றுதோ அதுதான் மைய அரசியல் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறார். இதை வந்து மக்கள்கிட்டலாம் கொண்டு சேர்க்கணும் இல்லையா. பல்வேறு கருத்துக்கள், அரசியல் கருத்துக்களை வந்து பிக்பாஸ் மூலியமாகவும் அதேமாதிரி அவருடைய சில படங்கள் மூலமாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கிறார். சமூக வலைதளங்களில் வந்து மைய அரசியல் குறித்து வந்து தெரிவிக்கிறார். ஆனால் மக்கள்கிட்ட வந்து ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு இந்த இடத்துல பார்க்க வேண்டியது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக மாறி மாறி திமுக அதிமுகக்கே மக்கள் வந்து வாக்களிச்சனால இந்த மைய அரசியல் வந்து புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் படங்கள் எப்படி வந்து நிறைய பேருக்கு புரியாதோ அதே மாதிரி இவருடைய மைய அரசியலும் நிறைய பேருக்கு புரியாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். காரணம் என்னென்னா, திராவிட கட்சிகள் வலுவாக இங்கே வந்து கால் பதிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா இந்த இடத்துல ஒரு கலை யதார்த்தமாக இருக்குது. இதனுடைய அடுத்த ஒரு நிகழ்வாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்போது, திமுக கூட்டணியில் வந்து மக்கள் நீதி மய்யம் வந்துருச்சு. இது தொடர்பாக மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எதிர்வாத சக்திகளுக்காக நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கோம், இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் நாங்கள் வந்து காப்பாற்றணும், அதற்காக தான் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கோம் அப்படிங்கிற கருத்தை வந்து தெரிவிக்கிறார். ஒரு புறம் வந்து கட்சியினுடைய கட்டமைப்பு சரியில்லை, இன்னொரு புறம் வந்து பல்வேறு உறுப்பினர்கள், அதாவது மக்கள் நீதி மய்யத்தில் பல்வேறு உறுப்பினர்கள் வந்து சேர்ந்தாங்க. 2018 காலகட்டங்களில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய சந்தோஷ் பாபு, ரங்கராஜன் போன்றவர்கள் வந்து கட்சியில் சேர்க்குறாங்க. அவங்கள்ட்ட பல்வேறு ஆலோசனைகள் பெறப்படுது, எப்படி நம்ம கட்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்தெல்லாம் வந்து பேசப்படுது. பெரிய பெரிய சமூக ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து சேர்றாங்க. ஆனால் வந்து கட்சியில் ஒரு சில நாள் மட்டும்தான் வந்து பயணிக்க முடியுது. என்னன்னு தெரியல, நிறைய பேர் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்குமே போயிடறாங்க. அப்போ வந்து சிக்கல் வந்து கமலஹாசன் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பல்வேறு யார் யாரெல்லாம் கட்சியிலேருந்து வெளியே போனாங்களோ அவங்க எல்லாமே பேட்டி கொடுக்குறாங்க, கமலஹாசன் ஒருத்தர் தான் தலைவராக இருக்கார், அவர் வந்து நெருங்க முடியல, அவர் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இந்த கட்சியில் இருக்கு. நாங்கள் சொல்றத வந்து ஆரம்பத்தில் கேட்டார், அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க வந்து அவர் வேற யாரோ இயக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் கூட மக்கள் நீதி மய்யத்து மேலே வந்துச்சு. இது மாதிரி தொடர்ந்து கட்சி கட்டமைப்பு, அதே மாதிரி நிர்வாகிகள் வந்து வெளியே போறது, அதே மாதிரி சதவீதத்தின் அடிப்படையில், வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்துட்டு வர்றதையும் நம்ம பார்த்தோம். கடந்த சட்டசபை தேர்தலில் கூட 2.5% தான் அவங்களால பெற முடிஞ்சுது அப்படின்னு இருக்கும்போது, 2021 தேர்தலில் டிவியை போட்டு உடைச்சிட்டார்.
இது வந்து அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவையும் கடுமையாக சாடின விஷயங்களையும் பார்த்தோம். திமுகவையும் அதிமுகவையும் கடுமையாக சாடின கமலஹாசன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் திமுக கூட்டணியில் எப்படி போகலாம், அப்போ வந்து இவர் முழுக்க முழுக்க தன்னுடைய சுய லாபத்துக்காக வந்து போகிறார், அதுவும் மக்களையே சந்திக்காமல் நேரடியாக ராஜ்யசபா போகிறார் அப்படிங்கிறதான் இப்போ குற்றச்சாட்டு. அப்போ ஊழலுக்காக கட்சியை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்ட மக்கள் நீதிமய கட்சி கடைசியாக ஊழல் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோட போயிடுச்சு அப்படிங்கிறதான் இப்போ சமூக வலைதளங்களில் பல்வேறு நபர்கள் வந்து விமர்சிக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்குறோம். அப்போ இவருடைய சுய லாபத்துக்காக பண்ணாரா அப்படின்னு பார்க்கும்போது முடிந்தளவு தன்னுடைய கொள்கையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு பார்த்தார், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல உண்மையை ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். காரணம் என்னென்னா மக்களுக்குமே ஒரு புரிதல் இல்லை இந்த இடத்துல, மைய அரசியலுக்கான புரிதலை வந்து கமலஹாசன் வந்து ஏற்படுத்தி கொடுக்கல, அல்லது மக்களுக்கு அது புரியல, அல்லது கள யதார்த்தம் கள அரசியல் சூழல் அப்படி இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. பட் அது எதுவுமே கை கொடுக்கல அப்படிங்கும் போது இறுதியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களவையில் போட்டியிடுவார் அப்படின்லாம் வந்து பேசப்பட்டுச்சு. ஆனால் கடைசியாக மக்களவையில் போட்டியிடாமல் நேரடியாக ராஜ்யசபாவை போய் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து இப்போ புரிந்துணர்வாக போடப்பட்டிருக்கு. அப்போது மக்கள் நீதி மய்யத்தில் கமலஹாசனை விட்டால் வேறு ஆளே இல்லையா, ரெண்டு தொகுதியில் போட்டிடுவாங்க, மூன்று தொகுதியில் போட்டிடுவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. அட்லீஸ்ட் மதுரை, கோயம்புத்தூர், சென்னை மாதிரியான இடங்களில் போட்டிடுவாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. கடைசியாக வந்து அப்போ மக்கள் நீதி மய்யத்தில் ஆளே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த இடத்துல. அப்போது முழுக்க முழுக்க தொண்டர்கள் வந்து இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. 2019-2021 தேர்தலில் இந்த திராவிட கட்சிகள் மீதும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்தும் கடுமையாக வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தார். அப்போ அந்த குற்றச்சாட்டுலாம் இப்போ எங்கே போச்சு அப்படின்னு கூட தொண்டர்கள் கேட்க மாட்டாங்களா. ஒரு புறம் கட்சியை வந்து வலுப்படுத்தணும், அதே மாதிரி கொள்கையை எல்லாத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு புறம் கமலஹாசன் வந்து முயற்சி செய்தாலும் கூட அது வந்து தனிநபராக சாத்தியப்படாது அப்படிங்கிறக்காக இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2025 ராஜ்யசபாவில் வந்து கண்டிப்பாக இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு தான் பேசப்பட்டு இருக்கு. அப்போ 2025 கண்டிப்பா நாடாளுமன்றம் கமலஹாசன் போயிடுவார் அப்படின்னு நம்ம வைத்துக் கொண்டாலுமே கூட, அப்ப 2026 சட்டசபை தேர்தல் வரும். 2026 சட்டசபை தேர்தல்ல அப்ப திமுக மக்கள் நீதி மய்யம் தொடர்ந்து வந்து பயணிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் வருது. அப்போ மக்கள் நீதி மய்யத்துல உறுப்பினரா இருக்காங்களா, இதை எப்படி அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா கட்சியில வந்து பயணிச்சிருப்பாங்க. அப்போ தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும், அப்போ அவங்க அதிருப்தியில் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் கமலஹாசன் பார்க்கவே இல்லையா அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் செஞ்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அந்த மைய அரசியல், மைய அரசியல் இனிமேல் என்னவாகும் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் பொலிட்டீஷியனாக இருந்தால் இனிமேல் வந்து சாத்தியப்படாது கள அரசியலில் அப்படிங்கிறதையும் ஒரு மெசேஜாக வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய அடுத்த நிலையாக, அதாவது மாற்று அரசியல்னு யார் யாரெல்லாம் இங்கே வராங்களோ, பார்ட் டைம் பொலிட்டீஷியனாகவும் இருக்கக்கூடாது, மைய அரசியலாகவும் பண்ணால் நம்மளுக்கு இதுதான் நிலைமை அப்படிங்கிற ஒரு மெசேஜும் கொடுக்குது. தற்போதைய நிலைமையில் மாற்று அரசியலை முன்னெடுக்க கூடிய மூன்று கட்சிகள் இருக்காங்க. ஒன்னு நாம் தமிழர், இன்னொன்னு பாமக, இன்னொன்னு வந்து பாஜக. இந்த மூன்று கட்சிகளும் தான் வந்து அடுத்த ஒரு மாற்று அரசியலை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு சூழல்ல மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் மக்களை எப்படி சந்திக்க போறார், மைய அரசியல் மாயமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.